அனைவருக்கும் வணக்கம். பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் ஒரு மாபெரும் உக்கிரத்தை எட்டி வருகிறது. இஸ்ரேல் நாடானது காசா பகுதியை முற்று முழுதாக அழித்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை மக்கள் குடியிருக்கும் பகுதியில் போட்டு வருவதாக செய்திகளும் காணொளிகளும் வலம் வருகின்றது. பாலஸ்தீனம் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் பகுதியும் சேர்த்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. இஸ்ரேல் நாடானது சமீபத்தில் ஒரு தனி நாடாக உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. இந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய போராட்டக் குழுவினர் ஹமாஸ் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இழந்த பகுதியை மீட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு விடுதலை போராட்டக் குழுவாக செயல்பட்டு வருகிறது. அந்த ஹமாஸ் குழுவில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். சமீப காலம் வரை தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளுக்கும், அந்த ஹமாஸ் குழுக்களுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டைகள் அவ்வப்போது எழுந்து வரும். இந்த நிலையில் அயன் டோம் என்கின்ற ஒரு பாதுகாப்பு வளையத்தை வான்வழிகளிலிருந்து எந்த நாடும் அந்த இஸ்ரேல் மீது கொண்டு போகாத அளவுக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த நிலைகளை தகர்த்தெறிந்து இஸ்ரேல் மீது அந்த ஹமாஸ் விடுதலை குழுவினர் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5,000 மேற்பட்ட அந்த ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் நாடுதான் இலங்கையில் நடைபெற்ற அந்த உள்நாட்டு போருக்கு அந்த தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த தமிழீழ விடுதலை குழுவினருக்கு எதிராக கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் வழங்கியிருக்கிறது. தன்னுடைய நவீன ஆயுத தயாரிப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆயுத தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகின்ற இஸ்ரேல் நாடு உலக நாடுகள் மத்தியில் ஒரு மாபெரும் இராணுவ தளவாடங்கள் மிக்க நாடு என்கின்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில்தான் ஹமாஸ் அந்த நினைப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றது. ஹமாஸ் போர் வீரர்கள் அந்த நாட்டுக்குள் இறங்கி அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த முழக்கத்தை வைத்து கொண்டு அங்கு இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நடமாடக்கூடியவர்களாம் சுட்டு வீழ்த்தி அங்கு வந்து ஒரு போர் சூழலை, ஒரு கலவர சூழலை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு முற்றுமுழுதாக தகர்க்கப்பட்ட நிலையில்தான் காசாவை அந்த ஹமாஸ் போராட்டக் குழுவினர்கள் கைப்பற்றி வைத்திருக்கின்ற அல்லது அங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை முற்றுமுழுதாக, அதாவது அங்கு அந்த பிரதமர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், போர் மரபு என்பது எங்களிடம் இல்லவே இல்லை, கிடையாது. நாங்கள் வந்து போர் மரபை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். எங்களுக்கு காசாவை நாங்கள் அழித்தே தீர்வோம் என்கின்ற அந்த ஒரு கொக்கரிப்பை வந்து அந்த நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு பாஸ்பரஸ் குண்டுகளை வந்து மக்கள் மத்தியில் குடியிருப்பு பகுதியில் வந்து போட்டு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை காட்டியிருக்கிறது இஸ்ரேல். மக்கள் அந்த பாஸ்பரஸ் குண்டானது ஒரு மாபெரும் அழிவை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில். அது வந்து ஒரு அணுகுண்டுக்கு இணையான ஒரு செயலை வந்து அது செய்யும் என்கின்ற வகையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது உலக நாடுகளால். அதையும் மீறி இந்த பாஸ்பரஸ் குண்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்பரஸ் குண்டு போடப்பட்டதற்கு உலக நாடுகள் எதுவும் கண்டனம் தெரிவித்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த போரை உலக நாடுகள் ரசிக்கின்றதா என்கின்ற கேள்வியும் நம்ம தீல் எழுகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அதாவது இரண்டு நாடுகள் சண்டை, பாலஸ்தீனம் அது ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக வந்து இஸ்ரேலோடு சேர்த்து இருந்த ஒரு நாடு, ஒரு தனிநாடு அங்கீகாரம் அங்கு வந்து இஸ்ரேல் நாடானது ஒரு யூத நாடாக கருதப்படுகிறது. பாலஸ்தீனம் என்பது ஒரு முஸ்லீம் நாடாக கருதப்படுகிறது. பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்கின்ற அந்த இரு நாட்டு சண்டையில் இந்தியாவினுடைய ஆதரவு யாருக்கு என்கின்ற அந்த சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் இஸ்ரேல் ஆதரவு எல்லாராலும் கணிக்கப்பட்டதுதான் என்றாலும் கூட இந்த நிலையானது ஒரு இந்தியாவின் தன்னிச்சையான செயல்பாடா அல்லது வந்து ஒரு நாட்டினுடைய நிர்பந்தத்தினாலா என்கின்ற கேள்வியும் நம்ம மத்தியில் எழுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவை இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்க அழுத்தம் தெரிவித்திருக்கிறதா என்கின்ற அந்த கேள்வியும் எழுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கு ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கையே என்னவென்றால் ஒரு அகண்ட பாரதம்.
இந்தியா, பாகிஸ்தான், வங்களாதேசம், இலங்கை போன்ற நாடுகளை, நேபாளம் போன்ற நாடுகளை உள்ளடக்கிய ஒரு அகண்ட பாரதத்தை தான் இந்த பிஜேபி அரசனுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறது. அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனத்தினுடைய அவர்களுடைய கொள்கையும் அதேதான். பாலஸ்தீனம் உள்ளடக்கிய பாலஸ்தீனம், காசா, இஸ்ரேல் உள்ளடக்கிய ஒரு அகண்ட அந்த பாலஸ்தீனத்தை தான் அவர்களும் உருவாக்க நினைக்கிறார்கள். அதற்காக தான் ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். அப்போ அப்படி இருக்கையில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்கின்ற நிலையில் தான் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தனிநாடு கேட்டு போராடிய போது அங்கு இருக்கக்கூடிய இலங்கைக்கு தான் இந்தியாவுடைய ஆதரவு ஏற்பட்டது. அப்படி இருக்கையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் முடிவானது இது ஒரு நிர்பந்தத்தினால முடிவா என்கின்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. என்கின்றால் கொள்கை ரீதியான முடிவு என்று சொன்னால் அது பாலஸ்தீனத்துக்கு தான் இந்தியா கொடுக்க வேண்டும். அப்படியானால் இவர்கள் யாருடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு இப்படி இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. இந்த போர் சூழல் என்பது மனித குலத்திற்கு ஏற்பட்ட ஒரு சவாலாக இருக்கின்றது. உலக நாடுகளின் அதிகார பசி, ஆணவ பசியில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்